வணக்கம் மக்களே, இது தகவல் ஃபார் யூ, யுவர் ஆல் இன் ஒன் டெஸ்டினேஷன் ஃபார் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஒரு சோகமான செய்தியை தான் தெரிவிக்க போறோம். அது என்ன சோகமான செய்தியா இருந்தாலும், பட் இந்த சுச்சுவேஷன்ல, இந்த நிலைமையில இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறது எந்த தப்பும் இல்லை. இன்ஃபேக்ட், இந்த முடிவு ரொம்பவே கரெக்ட் தான் சொல்லலாம். அப்படி என்ன முடிவுன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி போன வருஷம் தொடங்கின இந்த கொரோனானால போன வருஷம் நடக்க வேண்டிய இந்த ஐபிஎல் போட்டிகள் எல்லாமே இந்தியாவில் நடக்க முடியாம யுஏஇயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அபுதாபி, துபாய், சார்ஜா போன்ற கிரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் கண்டக்ட் பண்ணி இந்த ஐபிஎல் திருவிழாவை சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடிச்சாங்கன்னு சொல்லணும். இந்த நிலையில் இந்த வருடம் 2021க்கான ஐபிஎல் தொடர் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து தொடங்குச்சு. கிட்டத்தட்ட அனைத்து டீம்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டேஜஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் ஆஃப் ஸ்டேஜஸ் நடக்க போகுது. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பரவல் ரெண்டாவது அலை வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கிற காரணத்தால் ஆல்ரெடி பல கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் தொடரை பிரேக் பண்ணிட்டு அவங்கவுங்க சொந்த ஊருக்கோ இல்லை சொந்த நாட்டுக்கோவே திரும்பிட்டாங்க. இந்த நிலையில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் நடக்கிற போட்டி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி கேகேஆர் பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர், பேட் கமின்ஸ் போன்ற வீரர்களுக்கு இந்த கொரோனா தொற்று இருக்கிறதால இதனால் இந்த போட்டி நடக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஐசோலேஷனும் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அகெயின் அந்தந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பபுல்குள்ளே வந்து திருப்பி போயிட்டு குவாரண்டைன் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி டெல்லி கேபிட்டல்ஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட மேட்ச் நடந்ததால் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமையும் வந்து அகெயின் ஒரு 6 நாளைக்கு குவாரண்டைன் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி பிசிசிஐ கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணியோட முக்கியமான தலைவரான ஒருத்தர் சி விஸ்வநாதன் அவர்களுக்கும் பவுலிங் கோச்சர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமிபதி பாலாஜி அண்ட் அந்த டீமோட பஸ் டிரைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று வந்து பரவியிருக்கு. இதனால் இந்த டீமும் வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் உள்ள போட்டாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச், அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய எஸ்ஆர்எச் வர்சஸ் மும்பை மேட்ச் நடக்குமா அப்படி கேள்விக்குறி வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் இருந்தது. இந்த நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சில் ஒரு முக்கியமான வீரருமான விருதமான் சகாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸில் சுழல் பந்து வீச்சாளர் அமித் மிஸ்ராக்கும் இந்த தொற்று ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் இருக்கும்போது இந்த ஐபிஎல் தொடர் வந்து மேற்கொண்டு நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ வந்து பிசிசிஐ அவங்க ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க, தற்காலிகமாக இந்த ஐபிஎல் தொடர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. எந்தவித டேட்டோ இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை எப்போ நடக்கும்னு. ஸோ இந்த சுச்சுவேஷனில், இந்த கொரோனா பரவல் ரொம்பவே ஜாஸ்தியாக பரவி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ஐபிஎல் தொடர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. இது என்னதான் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு சோகமான விஷயமா இருந்தாலும், பட் ரியாலிட்டின்னு பார்க்கும்போது மக்களாகிய நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டியை வந்து பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். சேஃப்டிலேயே இருந்தாலும் எப்படியாவது இந்த தொற்று வந்துடுது. ஆனால் அது போல தான் எந்த ஒரு விளையாட்டு துறையில் இருந்தாலும் சரி, அது ஃபுட்பாலாக இருக்கட்டும் இல்லை கிரிக்கெட்டாக இருக்கட்டும் வேறு அதர் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க தனித்தனி பபுளில் இருந்து அவங்க அவங்கள தனியாக பார்த்துட்டு வராங்க. இந்த நிலையில் இந்த கோவிட் தொற்று வரும்போது இந்த போட்டி நடக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். இதனால் பிசிசிஐ அந்த ஐபிஎல் தொடர் நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசிஷனில் எந்தவித தவறுமே இல்லை. அதனால் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இன்னும் கொஞ்ச நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தொடருக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.